வணக்கம் வணக்கம் வணக்கம். GoPro அன்பாக்சிங் பார்த்துருப்பீங்க, அதுக்கு ஆக்சசரிஸ்லாம் ஆர்டர் போட்டிருந்தேன், அதாவது ஆஃபரில் போட்டிருந்தாங்க அமேசானில், அதுங்காட்டி ஆர்டர் போட்டிருந்தேன். அதோட அன்பாக்சிங் தான் பார்ப்பீங்க இப்போது. 50 mounts 1500 rupees ஆக்சுவலாக 3000 போட்டிருந்தாங்க அமேசானில். ஏதோ நான் ஃபஸ்ட் டைம் ஆர்டர் பண்ணேன், அதுங்காட்டி ஃப்ரீ ஷிப்பிங். ஸோ அது ஒரு 50 mounts இருக்கும். நான் என்னென்னு எனக்கு தெரிஞ்சால் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன், அதை பாருங்கள். அப்படியே இந்த சைடு பார்த்தீங்கன்னா ரோபஸ்டிரான் 15-1 கிட்னு போட்டிருக்கு. திரிச்சிடலாம் வாங்க. ஓ மை காட், ஏன் நான் சும்மா கொடுத்துருவாங்கன்னு நினச்சி நான் இப்படி பாக்ஸ் ஆட்டி பார்த்துட்டு இருந்தோம். லைட்டாக கடை கடை நினச்சா சரி அப்படியே ஒரு தனித்தனி பாக்கெட்டில் போட்டு கொடுத்துருப்பாங்க அப்படின்னு நினச்சோம். கேஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க, பரவாயில்லைங்க. இதே ஒரு 500 வரும். நான் உங்களுக்கு லிங்க்கெல்லாம் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். மே கம்மின்னு தான் நினைக்கிறேன் அந்த ரேட்டு, ஏன்னா 50 mount இருக்குது. வாங்க நீக்கி பார்ப்போம். எல்லாம் கொட்டிடுச்சுங்க. இது வந்து லாக் பண்ணுற மவுண்ட்டு, இது நம்ம ஹெல்மெட்டில் ஓட்டுறோம்ல அந்த மவுண்ட்டு பாருங்க. இதுக்கா இப்படி வச்சு இப்படி லாக், இதுக்கு லாக் பண்ணுறது தான் இந்த மவுண்ட்டு, இப்படி வரும். அவ்வளோதான் லாக்கு. இந்த இடத்துல நம்ம கோப்ரோ மாட்டிக்கணும். அப்படியே ஒன்றுன்னா காமிக்கிறேன், இன்னொன்னா எடுத்து வச்சுக்கிறேன், அதுக்கப்புறம் உங்கள்கிட்ட காமிக்கிறேன். இதுதாங்க நம்ம கோப்ரோ வாங்கினது. இங்கே பாருங்கள், மொத்தம் 50 mounts. ஏன்னா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் எது எதுன்ட்டு சொல்கிறேன், தெரியலேன்னா யாருக்காவது தெரிஞ்சால் கூட கமெண்ட்டில் சொல்லுங்கள் எது தெரியலன்னுட்டு. இது ஃபஸ்ட் இங்கேருந்து வந்துடுவோம். இது பார்த்திங்கன்னா ஹெட் மவுண்ட்டு, தலைக்கு போடுறோம்ல அந்த இது. இது சும்மா கொடுத்துருக்காங்க, இது எதுக்குன்னே தெரியலிங்க, ஒன்று ஒன்றா தான் பார்க்கணும். இது வந்து பிரெஸ்ட்டு கைக்கு மாட்டிக்கோம்ல அந்த பேண்ட்டு, இதுக்கு ஒரு பெல்ட்டு கொடுத்துருக்காங்க. தென் இது பார்த்திங்கன்னா ஒரு கிளிப்பு, லாக் பண்ணிக்கலாம். இப்போ இங்கே ஒரு எதுவும் ஃபிட் பண்ணுறதுக்கு எதுவும் இல்லைன்னா இதை வச்சு லாக் பண்ணிக்கலாம் கோப்ரோ இதில் மாட்டி. இது பார்த்திங்கன்னா அந்த சைக்கிளில் முன்னாடி மவுண்ட்டு மாட்டுறோம்னு நீங்கள், அதுக்கு பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்காங்க இப்படி மாட்டி. இந்த இது வந்து சைடில் எக்ஸ்ட்ரா எல் மவுண்ட்டு மாதிரி வரும் அதுக்கு. அப்புறம் இது மூணு இது மாதிரி ஸ்க்ரூ மாதிரி கொடுத்துருக்காங்க. தென் இது இது பேர் என்னமோ சொல்லுவாங்க, ஏதோ ட்ரைபாடும்பாங்க, நூடுல்ஸ் ட்ரைபாடு. நம்ம எப்படி வேணும்னா இப்படி மடைக்கலாம்ல அந்த ட்ரை போடுங்க. இப்போது ஒரு கம்பியிலேயே வச்சு யாரும் இல்லை எடுத்துருக்கு அப்படின்னா இதை மாட்டிக்கலாம் நம்ம. தென் பார்த்திங்கன்னா செஸ்ட் மவுண்ட்டு, தென் ஒரு இது ஸ்டிக்கு செல்ஃபி ஸ்டிக்கு மாதிரி. தென் இது இது எதுக்கு கொடுத்துருக்காங்கன்னு தெரியலிங்க. இவ்வளோ இது மாதிரி இருக்குது, பேண்டு மாதிரி இருக்குது, எதுக்கு என்னென்னு தெரியல. ஒரு வேளை டைட் பண்ணுறக்குன்னு நினைக்கிறேங்க, கோப்ரோவில் ஜாயின் பண்ணி வச்சுட்டு டைட் பண்ணுறக்குன்னு நினைக்கிறேன் அந்த ஸ்க்ரூலாம். தென் இது பார்த்திங்கன்னா எல் மவுண்ட் ரெண்டு கொடுத்துருக்காங்க, அதுக்கு லாக் பண்ணுறதுக்கு இது இந்த அமௌண்ட்டுக்கு லாக் பண்ணுறதுக்கு ஒரு 3 mounts கொடுத்துருக்காங்க, இது லாக் பண்ணிக்கலாம் அப்படி. தென் இது இப்படி இது பண்ணுறது ஸ்க்ரூ மாதிரி போட்டுக்கிறது, இதுதாங்க நமக்கு ஹெல்ப்பாக இருக்கும். காருக்கு முன்னாடி ஒட்டிக்கலாம், உள்ளே ஃபிக்ஸ் பண்ணி பேசுறதுக்கு அந்த இதுக்கெல்லாம் இது இது அப்படியே ஃபிக்ஸ் பண்ணி இது எப்படின்னு தெரியும் உங்களுக்கு, இது அப்படியே மாட்டி விட்டு இது பண்ணுறது. தென் இது பார்த்திங்கன்னா ட்ரைபாடு மவுண்ட்டு, இதோ இந்த இதுக்கு வந்து இது லாக் பண்ணிக்கலாம், இப்படி லாக் பண்ணிட்டோம்னா அந்த மவுண்ட்டு அது. தென் இது எதுக்கோ ஒரு கயிறு மாதிரி போட்டு கொடுத்துருக்காங்க, எதுக்குன்னு தெரியல. இதெல்லாம் பார்க்கணும் என்ன ஏதுன்ட்டு. சரி ஓப்பன் பண்ணப்பே காமிச்சிடலாம் இல்லை அப்படின்ட்டு தான் காமிச்சிது. இது பார்த்திங்கன்னா ஹெல்மெட் மவுண்ட்டு, இப்படி வச்சு இதில் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அந்த சைடு டேப் இருக்கும், இந்த சைடு டேப் வச்சுட்டு இந்த சைடு இதை ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் கோப்ரோவை. ஒரு 4-5 ஸ்டிக்கர் கொடுத்துருக்காங்க, இது 5-4-5 மவுண்ட் இருக்குது, இங்கே ஒரு மவுண்ட் இருக்குது, இங்கே மவுண்ட்டிங் கிடக்கு. அப்புறம் டபுள் சைடு செல்லர் டேப், இது இதை மட்டும் யூஸ் பண்ண சொல்லி சொல்லியிருக்காங்க. டபுள் சைடு செல்லர் டேப் எதனா யூஸ் பண்ணுறேன்னா இவ்வளோதாங்க மொத்தமாக. எப்போ எப்படி இருக்குன்ட்டு. தென் கேஸ் பார்த்தீங்கன்னா நல்லா இருக்குங்க, இது பாக்ஸே நல்லா இருக்குது, எல்லாத்தையும் எடுத்து வைக்கிறதுக்கு இங்கே இது பண்ணிக்கலாம். இவ்வளோதாங்க. நான் இந்த ப்ராடக்டோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நான் புக் ஆர்டர் பண்ணது பார்த்தீங்கன்னா அவ்வளோதாங்க. எனக்கு தெரிஞ்சு எல்லாமே சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன், ஏதோ 2-3 தெரியல. உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா சொல்லுங்கள் என்ன ஏதுன்ட்டு தெரியல. இனிமேல் வீடியோலாம் நிறையா வரும், நிறையா பிளான் இருக்குது, வெளியே போகிறதெல்லாம் பார்ப்பீங்க, சப்போர்ட் பண்ணுங்கள். சீக்கிரம் பார்ப்போம், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மறக்காமல்.
Bye.